हलो फ्रेंड्स वेलकम टू प्रिया मीडिया यूट्यूब चैनल இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் கொஞ்சம் எமோஷனல் அண்ட் நிறையாவே ப்ரவுட் மூமெண்ட்டோட இந்த வீடியோ நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன் நான் போட்ட வீடியோவில் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி போடுற ஒரு வீடியோன்னா அது இதுதான் ஸோ என்ன வீடியோ என்ன போட போகிறேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது கூடலூருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நம்ம கூடலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி அந்த கல்லூரிக்கு 2021 அக்டோபர் பிறந்த நாள் அதுதான் இந்த ப்ரௌட் மூமெண்ட் ஏன் அதை நான் இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நாள் கொண்டாடுற அந்த கல்லூரியின் முதல் பிள்ளைகள் நாங்கள் அந்த ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள் தான் 2003-2006 பேட்ச் தான் இந்த கல்லூரியோட முதல் பேட்ச் அந்த முதல் பேட்ச் நான் என்னுடன் படித்த சக மாணவர்கள் என்பதில் எனக்கு பெருமையான விஷயமும் கூட அது இமோஷ்னலான விஷயமும் கூட 2003 அக்டோபர் 5 கூடலூர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்பதை விட மிகப்பெரிய கனவு நனவானது 2003 அக்டோபர் 5 தமிழக அரசாணை MSN 329 படி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் சென்னையில் கூடலூர் பாரதியார் பல்கலைக்கழக கலை அறிவியல் கல்லூரி என்ற கல்லூரி தொடங்கப்பட்டது நீலமலையின் அடிவாரம் என்றழைக்கப்படும் கூடலூரில் அமைய பெற்ற இக்கல்லூரி இக்கல்லூரிக்கு 50 லட்சம் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது இப்பகுதியில் கல்லூரி என்ற கனவு 17/9/2003 அன்று உதகையில் நடைபெற்ற நீலகிரி மாவட்டத்திற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு மில்லர் அவர்களின் வேண்டுகோளின்படி அறிவிக்கப்பட்டு 18 நாட்களிலேயே தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் கல்லூரி பாரதியார் பல்கலைக்கழக கோவை கட்டுப்பாட்டிற்குள் இப்பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரியாக உருவெடுத்தது முன்னாள் கல்வி அமைச்சர் திரு செம்மலை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அன்றைய துணைவேந்தர் முனைவர் சுப்பிரமணியன் மற்றும் பதிவாளராக இருந்த முனைவர் சி சுப்பிரமணியம் ஆகியோர் ஒத்துழைப்போடு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முதல் இணைப்பு கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டது 9/10/2003 பிகாம் பிபிஎம் பிஎஸ்சி ஜியோகிராஃபி மற்றும் பிஎஸ்சி மேக்ஸ் போன்ற பாடப்பிரிவுகள் 240 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அன்று பாரதியார் பல்கலைக்கழக கலை அறிவியல் கல்லூரியாக இருந்த இக்கல்லூரி பின்பு அரசு கலைக்கல்லூரியாக மாறியது இப்போது கூடலூர் அரசு கலைக்கல்லூரி என்று அழைக்கப்படும் இக்கல்லூரிக்கு 2003 வெறும் 4 டிபார்ட்மெண்ட் 240 ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி தற்போது கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட மாணவர்களுடன் 105 ஆசிரியர்களுடன் இப்போது 14 UG கோர்ஸ் மற்றும் 6 PG கோர்ஸோட வெற்றிகரமாக இந்த கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அறிவிப்பு நம்ம சொல்லுவோம் எவ்வளோ அட்மிஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரட்டும்னு சொல்லி தான் அறிவிப்பு வெளியிட்டாங்க வெறும் 4 டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கணக்கில் தான் நம்ம அட்மிஷன் ப்ரொசீஜர் இருந்தது எல்லோரும் நினச்சிட்டாங்க சரி ஓகே 1 டிபார்ட்மெண்ட்டுக்கு 10-20 பேர் ஆவாங்க இந்த வருஷம் இப்படியோ ஓட்டிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செட்டப்பில் தான் இருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதுவும் காலேஜ் வந்து நார்மலாக காலேஜஸில் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அக்டோபர்லாம் வரும்போது ஒரு 4 மாதம் ஓடி இருக்கும்
குறைஞ்சது ஒரு மூணு மாதமாவது ஓடியது. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வெளியானதும் இரண்டே நாள், வெறும் ரெண்டே நாளில் 240 சீட்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 சீட்ஸ் வச்சு டோட்டலாக 240 சீட் ரெண்டே நாளில் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களுக்கு அந்த காலேஜ் எவ்வளோ தேவைன்னு அன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் என்ன உங்களுக்கு ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட் முதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். முதலாவது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், என்னோடய வண்டி தான் ஃபஸ்ட்டு, நான் ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி, நான் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூல், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததாக இருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பெருமையான மூமெண்ட் எனக்கு. தலை தெய்வாவை, தலை பிள்ளை, வீட்டுக்கு மூத்த பிள்ளை, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அந்த ஃபஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த காலேஜில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ வி ஹாவ் அ வெரி குட் ப்ரௌட் மூமெண்ட். அந்த காலேஜோட முதல் பிள்ளைகள் நாங்கள், தலை பிள்ளைகள் நாங்கள், அதுதான் நான் ப்ரௌடாக சொல்கிறேன். நான் உட்பட என்னோட பேட்ச் டோட்டல் 240 மெம்பர்ஸ் இந்த கல்லூரியோட முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அந்த காலேஜுக்கு இந்த டைமில் 2021 அக்டோபர் வரும்போது 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட். யாருக்கு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா நாங்கள் தான் அந்த காலேஜோட முதல் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு தான் அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ இங்கே போஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக, இவ்வளோ ப்ரௌடாக, இவ்வளோ எமோஷ்னலாக அந்த விஷயங்கள் பேசும்போது, ரீசண்டாக நம்ம கூடலூர் பகுதியில், காசிமேல் அப்படிங்கிற பகுதியில் ஒரு இழப்பு. எங்களுடைய வகுப்பு தோழி திருமதி எஸ்தர் ராணி அவர்கள் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி இங்கே ஒரு அஞ்சலி செலுத்தணும் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸாகவும் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். எனக்கு இந்த 240 ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசும்போது, பிஎஸ்சி ஜியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் பேட்ச்மேட்டாக படித்த அந்த எஸ்தர் ராணி அவங்க எங்களோட கொலிக்கும், இந்த ஒரு வீடியோவில் அவங்களோட விஷயம் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் வாய்ந்ததுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலும் வருத்தத்தையும் இந்த வீடியோ மூலமாக என் சார்பாகவும், என்னுடைய காலேஜ் மெட் சார்பாகவும், என்னோட பேட்ச்மெட் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, என்னடா இவன் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்ங்கிறான், பர்த்டேங்கிறான், 18 வருஷம் ஆச்சுங்கிறான், 2003-2006 ஃபஸ்ட்டு பேட்ச்ங்கிறான், என்ன நம்ம வளரிட்டு இருக்கான், இவன் மட்டுமே பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? சத்தியமாக இல்லைங்க, வாய்ப்பில்லை ராஜா. என்னோட 240 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சில மெமரிஸ், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இந்த வீடியோ போடுறதுக்கு அவங்க பேசி வீடியோ அமைச்சிருக்காங்க. அதோட தொகுப்பும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டாக நான் யாரை வந்து சொல்லியிருந்தேனோ அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த காலேஜுக்கு ஒரு பர்த்டே விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் யாசர். நான் 2003-2006 பேட்சில் பிபிஎம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன். எங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு அரியர் கூட கிடையாது. 3 இயர்ஸில் நான் ஒரு அரியர் கூட வச்சதில்லை. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப, அதாவது நிறைய கூடலூர்லேயும் நமக்கு தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இன்றைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த காலேஜில் நாங்கள் ஒரு அலுமினி ஃபங்க்ஷன் கூட நடத்தணும், அதாவது ஹோல் காலேஜ், ஹோல் 240 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அலுமினி, பிபிஎம் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒரு அலுமினி. ஸோ ரொம்ப இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து மனதுக்கு ரொம்ப க்ளோஸான சில விஷயங்கள் என் மைண்டில் வந்து போகும். ஸோ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை காலேஜ். 18th ஆனிவர்சரிக்கு ஃபஸ்ட்டாக ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவர் பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட நம்பிக்கை. ஸோ அவரே நான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. அவர் வேறு யார், பரத் பூஷன், எஸ் மேக்ஸ், ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாரத் பூஷன். நான் பாரதி யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் இங்கே பிஎஸ்சி மேக்ஸ் படித்து முடித்தேன். இந்த காலேஜில் சேர்ந்தது ஏதோ எதிர்பாராத விதமாக தான் சேர்ந்தேன். ஆனால் இப்போ நல்ல ஒரு நிலைமையில் இருக்கேன்.
நான் இப்ப பிரான்ஸ்ல சீனியர் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரியில் படித்த 3 வருஷங்கள்ல பல மறக்க முடியாத நினைவுகளும் பல சந்தோஷமான நினைவுகளும் தந்திருக்கிறது. இப்போ நினைச்சு பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நினைவுகளை தந்த என் நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் நன்றி. அப்புறம் நம்ம காலேஜ் தொடங்கி 18 வருஷம் ஆச்சுங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 18 வருஷத்துல நம்ம கல்லூரி பல வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கல்லூரி மேலும் சிறப்பாக வளர என் சார்பாகவும் என் நண்பர்கள் சார்பாகவும் என் மனமார்ந்த ஹாப்பி 18th ஆனிவர்சரி ஃபார் அவர் காலேஜ். தேங்க்யூ. அதாவது இந்த காலேஜில் ஜாயின் பண்ண அந்த 240 பேர்ல இருந்து ஒரு 10 பேருக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த காலேஜோட வரலாற்றில் எழுதப்பட்ட ஒன்று. அதாவது இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. அன்றைய தமிழக முதல்வராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் திருமதி டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் கரங்களால், அவங்களோட பொற்கரங்களால் 10 பேர் அட்மிஷன் வாங்க, அந்த அட்மிஷன் ரிசீவ் பண்ணாங்க. அவங்க தான் ஒரு 10 பேருக்கு அட்மிஷன் போட்டாங்க, அந்த பேப்பரை கைமாறினாங்க. அந்த ஒரு நிகழ்வும் நடந்துச்சு. அது இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேருந்து பிஎஸ்சி மேத்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த மேத்ஸில் வந்து ஒரு 4 பேர், பிஎஸ்சி ஜியாகிரஃபி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 4 பேர், பிபிஎம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 2 பேர், பிகாம் 2 பேர். ஸோ இதுவும் ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஏன்னா யாருக்குமே கிடைக்காது, நம்ம காலேஜ் போகிறோம் அட்மிஷன் போடுறோம் எல்லாம் ஓகே. அன்றைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் அட்மிஷன் வாங்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம். அதுவும் அன்னைக்கு நடந்தது. அதுவும் எங்களுக்கு சார் കോളേജിൻ്റെ ബർത്ത്ഡേ. അതിലൊരു പങ്കാളിയാകാൻ കഴിഞ്ഞതിൽ വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. കാരണം നമുക്ക് ഡിഗ്രി പഠിക്കാൻ കഴിയാത്തൊരു സാഹചര്യത്തിൽ എനിക്ക് എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എനിക്ക് ഡിഗ്രി എടുക്കാൻ കഴിയാത്തൊരു സാഹചര്യത്തിൽ ഈ കോളേജ് വന്നത് വളരെയധികം ഉപകാരപ്രദമായിരുന്നു. അതുപോലെ തന്നെ എന്നെ പോലെ ഒരുപാട് പേർ ഇന്ന് ഈ കോളേജിൻ്റെ ഭാഗമായപ്പോൾ വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. ഞാൻ ബികോം, എൻ്റെ പേര് സുഹൈൽ, ഞാൻ ബികോം പഠിച്ചത്. ഇപ്പോൾ എല്ലാവർക്കും എൻ്റെ കോളേജിന് ഇന്ന് ബർത്ത്ഡേ ആശംസകൾ നേരുന്നു. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ബാർഡേ യൂണിവേഴ്സിറ്റി ആർട്സ് ആൻഡ് സയൻസ് കോളേജ് ഗുഗളൂർ.
ഓക്കെ കോളേജും ഓപ്പൺ பண்ணாங்க അഡ്മിഷൻ போட்டா அடுத்து என்ன குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் சரி குழந்தைகள்னு சொல்ற அன்னைக்கு நாங்க குழந்தைகளா ஸ்டூடண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் என்ன அது என்ன பண்ண முடியும் சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க காலேஜில் அனுபவிக்கிறாங்கன்னா எந்த ஃபெசிலிட்டிஸ் சொல்லி அன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒன்று வெறும் ஒரு ஃபேக்ட்ரி நாமக்குளத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய ஹாலை நாளாக பிரித்து அந்த நாளாக பிரித்ததில் ஒரு ரெண்டு ஆஃபீஸ் ஒரு பிரின்சிபல் ரூம் ஒரு ஸ்டாஃப் ரூம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு பில்டிங் ஒரே ஒரு கட்டிடத்தில் தான் எங்களுக்கு இயங்குகிறது அப்படிப்பட்ட அந்த இடத்தில் எங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் கிடையாது கம்ப்யூட்டர் லேப் கிடையாதுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் அங்கே இல்லை ஆனால் ஒரு சில கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பாடமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து யாராலும் மறுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் லேபில் லைப்ரரியில் ஒரு கல்லூரிக்கு மிகப்பெரிய தேவை லைப்ரரி அது எங்கள் கல்லூரி ஓப்பன் பண்ணும்போது இல்லை இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது ஏன்னா அங்கே ஒரு காலேஜ் வந்ததே பெரிய விஷயம் இதெல்லாம் அங்கே போய் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் எங்களுடைய லெக்சர்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது என்னோட சார்பாகவும் என்னோட 240 கொலீக் சார்பாகவும் அந்த நன்றியை நான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அதெல்லாம் வெறும் வெறும் ஒரு 1% தான் ஆனால் அந்தளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்துருக்காங்க எங்களுடைய அந்த செமஸ்டருக்கு படிக்க வச்சு பாஸ் பண்ணிக்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் சாதாரணமாக இந்த காலேஜ்லலாம் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் வீட்டில் வந்து நோட்ஸ் எடுப்பாங்க படிப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் அங்கே அது நடக்கலைங்க அங்கே அது நடக்கவே இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இரவு பகல் பார்க்காம எங்களுக்காக அங்கேருந்தும் இங்கேருந்தும் நோட்ஸ்லேருந்தும் புக்ஸ்லேருந்தும் எல்லாமே கலெக்ட் பண்ணி நைட்டு தூங்காமல் உட்காந்து எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஏன்னா நாங்கள் அது வந்து அதாவது கல்லூரி அப்படிங்கிறது வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் நமக்கு புரியுது ஏன்னா ஸ்கூலில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலன்னா நீங்கள் எப்படியாவது எக்ஸாம் எழுதிக்கலாம் கல்லூரி நீங்கள் கிளாஸ் கட்டடிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுல ஆப்சன்டீஸ் ஆனீங்கன்னா ஸோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இருந்தும் அதாவது அக்டோபர் மந்தில் காலேஜ் ஓப்பன் பண்ணி நவம்பர் டிசம்பரில் எங்களுக்கு செம்ம வந்தது டிசம்பரோ ஜனவரியிலோ செமஸ்டர் வந்தது அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க ஒரு 100%க்கு 90% ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக பாஸ் ஆனாங்க அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக மிகப்பெரிய பெரிய 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 நன்றி நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது ஸோ அந்தளவுக்கு எங்களை மோல்ட் பண்ண அந்த ஆசிரியர்கள் இன்றும் அன்னைக்கு இருந்த ஆசிரியர்களில் ஒரு 10% ஆசிரியர்கள் இன்றும் அதே கல்லூரியில் இருக்கிறாங்க I am Gigi Sabarish. I am proud to be the ex-student of this esteemed institution. Sure, this college in my hometown enlightened my life, giving me opportunity to expose my talent and acquire knowledge. Happy birthday to Gudalur Arts and Science College. அனைவருக்கும் வணக்கம். 2003 2006 வரை கூடலூர் கல்லூரியில் மாணவராக இருந்திருக்கிறேன். கல்லூரி படிப்புக்கு பிறகு நாங்கள் ரெப்கோ வங்கியில் ஒரு கிளையில் மேலாளராக இருக்கிறேன். அந்த கல்லூரி படிப்பு எனக்கு கிடைக்கலன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிக்க போவதில்லை. அந்த கல்லூரி வாய்ப்பு பெறுவதற்கு முன்பு நாங்கள்லாம் +2 முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தோம். இந்த வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது. கல்லூரி வந்ததுக்கு பிறகு இதுக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நாங்கள் எங்களால் உணர முடிஞ்சு அதனால் இந்த கல்லூரி அக்டோபர் 5 திறந்தது. அந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. இந்த கல்லூரி வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில்
முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, அதாவது இன்னைக்கு நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குது. லேப்லேருந்து லைப்ரரியிலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அன்னைக்கு எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, லைப்ரரி கிடையாது, கம்ப்யூட்டர் லேப் கிடையாது, வேறு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அப்படி இருக்கிற அப்படி இருந்துட்டும் எங்களோட ஸ்டாஃப்ஸோட அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குனால, எங்களோட உழைப்புனாலையும் இன்றைக்கி அந்த 240 ஸ்டூடெண்ட்ஸில் அதில் ஒரு 95% ஸ்டூடெண்ட்ஸ் வெல் செட்டில்ட், ஒரு 5% தான் நார்மல் ஸ்டேஜில் இருக்காங்க. அதுவும் செட்டில்டு தான் சே அப்படின்னு சொல்கிற மாதிரி எவனுமே கிடையாது. அந்த 240 அத்தனை பேரும் வெல் செட்டில்டாக இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சாதனையான விஷயம் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். Hi all, I'm Priscilla, a very proud alumna of Bhartiyar University College of Arts and Science. Happy birthday to our college. Happy 18th. After 18 years, I'm still talking about our college because it has created so many beautiful memories in me. And my life is based on integrity, respect, love, friendship and all the positive things because of our college and my friends there and my staff particularly. And it is the milestone in Gudlu's history because first college in our town, and we are all proud members of it and happy to be part of history there. Happy birthday. Hi, ellathukku vanakkam. Ellathukku vanakkam. Innikku college ku parandhanaal appdi solittu post pannirundinga. இந்த காலேஜ் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 18 ஆகி போச்சு. இருந்தாலும் காலேஜுக்கு வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே நீங்கள் சொல்லுங்கள். காலேஜுக்கு ஹாப்பி பர்த்டே. நம்ம இந்த காலேஜ் படிப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த கூலூர் நம்ம நாங்கள் படித்த காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு கல்லூரி வந்து நாங்கள் படிப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. காலேஜும் இல்லை, காலேஜ் போய் படிப்போமான்னு நினச்சி கூட கனவுகள் கூட நினைக்கலன்னா நாங்கள் படிச்சிருந்தோம். படித்தோம், நம்மலாம் படிச்சுருந்தான் இருந்தோம். இருந்தாலும் காலேஜ் தொடங்கி இப்போ 18 ஆகி போச்சு. அதனால நாங்கள் ஒரு கிராஜுவேட்னு சொல்ல எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எங்களுக்கு டிகிரி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்களும் இப்போ ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கோம். ரொம்ப மோசமன்ற நிலைமைக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இங்கே இந்த காலேஜில் படித்தவங்க பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் நாங்கள் கடவுளை வேண்டுறோம். இனிமேல் எல்லோரும் நல்லா படிக்கணும் அந்த காலேஜில். இந்த காலேஜோட பிறந்த நாள் இன்னைக்கு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே மை காலேஜ். தேங்க்யூ. தேங்க்யூ. நிறைய பேசிட்டோம், நிறைய சொல்லிட்டோம். எங்கள் கல்லூரியின் 2003-2006 பேட்சோட ஃபஸ்ட் பேட்ச் நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச். நாங்கள் தான் முதல் பிள்ளைகள். நாங்கள் தான் பெருமையாக சொல்லுவோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. பொதுவாக கல்லூரினாலே ராகி, எங்களுக்கு ராகிங் இல்லை. ஒரு சீனியர் அப்படிங்கிற அந்த டென்ஷன் கிடையாது. அந்த வயதுக்கேற்ற திமிரு இருந்தாலும் படிச்சுட்டோம்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ பிலீவ் யூ அண்ட் யர் ஃபேமிலி ஆர் டூயிங் குட் இன் திஸ் பேண்டமிக் பீரியட். ஐ ஃபீல் வெரி மச் ப்ரிவிலேஜ்ட் ஃபார் பீயிங் ஆஸ்க் டு ஸ்பீக் அபவுட் அ காலேஜ் ஆன் இட்ஸ் 18th பர்த்டே. ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட் ஃபார் அ காலேஜ் because I was one among the students who had received admission letter from the then Chief Minister Dr. J. Jayalalitha Madam. I sincerely thank my institution for giving me everything like knowledge, power, courage to face everything in life, which had laid a strong foundation in my professional life, because of which I am working now as a branch manager in State Bank of India. Wishing my college a very happy birthday. I'm eagerly waiting for my college Silver Jubilee function. Alumni, please do invite me. I'll be waiting. Thank you for the opportunity. Hello, hi, namaskaram. Yan Shihab. 2003 batchile BBM vidyarthi aayirunnu. Innu 19th varshikam aagoshikkunna nammude college-ile ente hrudayam niranja aashamsakal. ഗുഡല്ലൂർ പ്രദേശത്തുള്ള ആദ്യത്തെ കോളേജിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ ഞാൻ അഭിമാനിക്കുന്നു. ഞാൻ ഉൾപ്പെടെയുള്ള വിദ്യാർത്ഥികൾ ഇന്ന് എന്തെങ്കിലുമൊക്കെ ഒരു നിലയിലെത്തിയിട്ടുണ്ടെങ്കിൽ അതിനൊരു വലിയ പങ്ക് നമ്മുടെ കോളേജിനാണ്.
തുടർന്നും വിദ്യാർത്ഥികൾക്ക് എല്ലാവിധ ഉയർച്ചകളും ഉണ്ടാവട്ടെ എന്ന് ആശംസിച്ച് എന്റെ വാക്കുകൾ ചുരുക്കുന്നു. கொஞ்சம் நொஸ்டாலஜி பிக்சர்ஸ் நான் எந்த வீடியோவில் நம்ம சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அதாவது இது வந்து மொத்தமாக கிடையாது, 100ல் ஒரு 10% கலெக்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் பாருங்க. நம்மளுடைய கூடலூர் கல்லூரியில் முதல் செட்டு மாணவனில் நானும் ஒருத்தன். 2003-2006 பிபிஎம் படித்தேன். அதற்கப்புறமா அங்கேருந்து எம்பிஏ படித்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதில் பிஎல்பி இன்ஜினியரிங் காலேஜில் எம்பிஏ 2006-2008 முடித்ததுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணி இப்போ வந்து டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கூடலூர் கல்லூரி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உயர்கல்வி என்ற ஒரு கனவை நனவாக்கின ஒரு இடம். 2001 ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா 2 வருஷம் கல்லூரி அப்படிங்கிறது வந்து ஒரு கனவு மாதிரி இருந்தப்போ அரசு கொண்டு வந்த அந்த கல்லூரினால தான் என்னுடைய உயர்கல்வியை தொடர முடிஞ்சது. நான் மட்டும் இல்லை, நம்மளுடைய அத்தனை மாணவர்களும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் தன்னுடைய கல்லூரி கனவினை நனவாக்கிய இடம் நம்மளுடைய கூடலூர் கல்லூரி தான். 120 மாணவர்களோடு 2003 தொடங்கப்பட்ட கல்லூரி இப்பொழுது 18 வருஷமாக ஏறத்தாழ 4500 மாணவர்களுக்கு மேலே பயிலக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக வளர்ந்துருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேலும் இந்த கல்லூரி வந்து விரிவடைந்து மேலும் பல பிரிவு வகுப்புகளை உள்ளடக்கியதாக நம்முடைய கூடலூர் பகுதிக்கு உட்பட்ட அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய உயர்கல்வியை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், வர வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி விரும்பி வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் நோஃபல். கூடலூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு பேட்ச் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். நம்ம காலேஜுக்கு ஒரு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய மெமரிஸ் இருக்கிற காலேஜு. இந்த பிஎஸ்சி மேக்ஸுக்கு அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமாவும் பிஏ முடிச்சு இப்போ அந்த ப்ரொஃபஷனாக தான் இருக்கேன். இப்போ எங்கே இல்லை, நம்ம கூடலூரில் பஞ்சாயத்து யூனியன்லேயும் அதேமாதிரி நல்லாப்பட்ட பஞ்சாயத்துலாம் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எடுத்து போயிட்டுருக்கேன். அதான் என்னோடய ப்ரொஃபஷன்.
அப்புறம் எல்லா ஒவ்வொரு பொசிஷனில் இருப்பீங்க. ஒரு சின்ன வீடியோ இருந்தாலும் எல்லாரையும் பார்க்கலாங்கிற சந்தோஷத்தில் இருக்கேன். இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த இந்த குழுவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். யாசருக்கு, மகேஷ் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மேமே ஹாப்பி ரிட்டர்ன் சொல்கிறதே ஹாப்பி பர்த்டே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்பழகன். நான் பாரதியார் பல்கலைக்கழகம் கூடலூர் அரசு கல்லூரியில் 2003 ஆண்டு 5ஆம் தேதி 10ஆம் மாதம் தொடங்கப்பட்ட காலேஜ் 1ஆம் ஆண்டு மாணவராக சேர்ந்து இப்போ தமிழ்நாடு அரசு கேபிள்டி நிறுவனத்தில் ஒரு வேலையில் இருக்கேன். நம்ம இந்த காலேஜ் வந்தனால தான் நாங்கள்லாம் கல்லூரி படிப்பை முடிக்க முடிந்தது. முடித்ததற்கப்புறம் முதுகலை படிப்பு முடித்து இப்போ நிலைமையில இருக்கோம்னா இந்த கல்லூரி வந்ததுக்கு கல்லூரி தான் காரணம். இந்த கல்லூரி அமைவதற்கு உழைத்த அரசியல் நண்பர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் அரசு ஊழியர்களுக்கும் என்றென்றும் நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மீண்டும் சொல்கிறேன், இந்த காலேஜோட முதல் பிள்ளைகள் நாங்கள், தலைப்பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் கெத்தாக சொல்லுவோம், ப்ரௌடாக சொல்லுவோம், எமோஷ்னலாக சொல்லுவோம். சில எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த காலேஜ் கல்லூரி மூலமாக கிடைச்சிருக்கு. ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ கடைசி வர பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு அட்வைஸ் இல்லைன்னா ஒரு ரிக்வெஸ்டாக வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸ்லேயும் மற்ற ஜென்ரல் பொதுவான விஷயங்களையும் வைங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கும் கிடைக்காது. நாங்கள் அந்த டைமில் இருக்கும்போது எங்களுக்கு டெக்னாலஜி லெவலே ரொம்ப கம்மி, டெக்னாலஜி வைஸாகவே ரொம்ப பின்தங்கியிருந்தோம். ஏன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கும்னு இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, கிட்டத்தட்ட 4500 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்க இந்த கல்லூரிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியாகும். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு இருக்கும்போது 240 ஸ்டூடெண்ட்ஸில் வெறும் 2 பேர்கிட்ட தான் 2 வீலர் இருந்தது, 2-3 பேர்கிட்ட தான் 2 வீலர் இருந்தது, வெறும் 3-4 பேர்கிட்ட தான் மொபைல் ஃபோன் இருந்தது, வெறும் 3-4 பேர்கிட்ட தான் மொபைல் ஃபோன் இருந்தது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மொபைல் இல்லாமல் ஒருத்தர் இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்திலேயே நாங்கள் படித்து வந்து என்னோட பேச்சில் நான் பெருமையாக சொல்லுவேன், ஸ்டேட் பேங்க், யூகோ பேங்க், கனரா பேங்க், ரெப்கோ பேங்க், ஃபாரின்ல ஐடி கம்பெனியில் மிகப்பெரிய சொல்யூஷனில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜியிலேயே அவங்களால எவ்வளோ சாதிக்க முடியும்னா ஒத்துக்கிறேன். இன்னைக்கு காம்படிஷன் இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்து கரெக்டான விஷயத்தில் கரெக்டாக உங்களோட மைண்ட் செட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்கள் திறமையை வளர்த்துட்டு மிக சூப்பராக முன்னாடி போங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், கண்டிப்பாக எல்லோரும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோடய விஷ், அது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது தலைப்புள்ள இந்த கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸோட மூத்த புள்ள அப்படிங்கிற தைரியத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சித்ரா. நானும் இந்த கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்களில் ஒரு ஆள். இப்போ வந்துட்டு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நடத்துகிற நிறுவனத்தில் நான் ஒரு ஊழியராக பணியாற்றிட்டுருக்கேன். கல்லூரி வந்துட்டு 2003 அக்டோபர் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள்லாம் அதில் சேர்ந்து படித்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் வெளியில் இருக்கோம். இந்த கல்லூரி நாளில் எனக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கல்லூரி இன்று பிறந்தநாள் காலம், இந்த கல்லூரிக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ஷிஹாபுதீன். ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி சேயிங் தட் ஐ பிலாங்ஸ் டு பாரதியார் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூடலூர், த ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் கூடலூர். I completed my BBM degree from Bharathiyar University Arts and Science College, Gudalur. At present, I currently working in an IT company in Dubai, United Arab Emirates, as a marketing executive. I am so proud to be saying that I get my education background and everything from Bharathiyar University Arts and Science College. And I wish him a great happy birthday, 18th a happy birthday. And I great thanks to my friends, my teachers and my colleagues, everybody. Okay,
wishing her 18th happy birthday. Thank you so much. Hi friends, my name is Salam PH, Gudalur Arts and Science College, Gudalur le nirvahittu 18 varsham thodangirathu. அதனால் முதலாகவே ஹாப்பி பர்த்டே காலேஜுக்காக சொல்கிறோம். கூடலூரில் இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய தோட்ட தொழிலாளிகள் குழந்தைகள், அதுபோல் தன்ன மற்றும் வெளியே போய் படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களும் வசதி இருக்கிறவங்களும் அனைவரும் படித்து நல்ல பட்டதாரிகளாக இன்றைக்கு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் கூடலூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதுக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒரு முறை கூட ஹாப்பி பர்த்டே சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். வணக்கம். சலாம் கூடலூர் பிஹெச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த இயர் படிச்சிங்க, எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க. அப்படியே ஒரு பர்த்டே விஷயம் காலேஜில் இந்த சார்பாக சொல்லியிருக்கோம். நிறைய விஷயம் சொல்லணும், நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. நொஸ்டாலஜியாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நிறைய இருக்குது. பட் டைம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ நான் ஒரு 30-40 நிமிஷம் எடுத்துட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இருக்கிறது ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சுட்டு நான் போகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.